பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு பிரபலங்கள் அத்தனை பேருமே இணைஞ்சிட்டு இருக்காங்க. இளைஞர்கள், மகளிர், கலைத்துறை சார்ந்தவங்க, மிகப்பெரிய தொழிலதிபர்கள், அதே போல மாற்றுக் கட்சிகளில் பிரபலமானவங்க பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அதனுடைய இன்றைக்கு ஒரு பகுதியாக ஈரோடு பகுதியில் அதிகமாக அந்த பகுதியில் பணியாற்றி விடுதலை சிறுத்தைகளிலிருந்து அந்த கட்சியில் பணியாற்றின சகோதரர் பாஸ்கர், மூர்த்தி, ஜெகன் இவங்க எல்லாமே இன்றைக்கு கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. அவர்களை வருக வருக என பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன். மேலும் திண்டுக்கல் சகோதரர் கே பாஸ்கரன் அவர்கள், தமாகவுடைய துணைத் தலைவர் அவர்களும் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் தமிழக பாஜக சார்பில் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். காங்கிரசினுடைய ஓபிசி அணியினுடைய மாவட்ட தலைவர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களும் பாஜகவில் இணைந்திருக்கிறார். அவர்களையும் வாழ்த்தி பாரதிய ஜனதா கட்சியின் வருக வருக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லாரும் என்ன ஆவலாக எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அது நம்மளுடைய யாத்திரை பொறுப்பாளர் சகோதரர் நரேந்திரன் அவர்கள் உங்களிடத்தில் பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க அத்தனை பேரும் பரபரப்போடு பாரதிய ஜனதா கட்சி வெற்றிகரமாக இந்த துள்ளி வரும் வேல் யாத்திரை நடத்த முடிவு செய்திருந்தது திட்டமிட்ட முறையில் அனைத்து மாவட்டங்களும் பயணம் செய்ய வேண்டும் திட்டமிட்டிருந்தால் நவம்பர் 6 துவங்கி டிசம்பர் 6 வரை. இன்றைக்கு அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து தமிழக அரசு தன்னுடைய பதிலை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாங்கள் கூட மாநில தலைவரோடு கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாநில அமைப்பு பொதுச் செயலர் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். அவரோடு கலந்து பேசி அகில இந்திய தலைமையிடத்தில் நாம் அவருடைய வழிகாட்டுதலை கேட்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தினுடைய வழிகாட்டுதல் வரும். எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் அத்தனை பேருக்கும் தெரியும், பாரதிய ஜனதா கட்சி தோக்கம் முதலே நெருப்பிலே மலர்ந்தது தான் தாமரை மலை. ஆகவே இது போன்ற தடைகள் இதெல்லாம் நமக்கு இது நாம் எப்படி எதிர்கொள்வது நமக்கு தெரியும். அதை எப்படி இருந்தாலும் கூட நல்ல முறையில் இந்த யாத்திரை எப்படி நடக்கணுங்கிறதுக்காக மாநில தலைவரோட வழிகாட்டுதல், அகில இந்திய தலைவரோட வழிகாட்டுதலோடு அடுத்த சந்திப்பிலே உங்களுக்கு விரிவான விவரங்களை நான் சொல்லுவேன். எங்களுக்கு வரல, இன்னும் வரல, இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் அதை யோசிப்போம். இன்னும் எங்களுக்கு கைக்கு வரல. நாங்கள் அதை இல்லை இல்லை எதுவாக இருந்தாலும் அகில இந்திய தலைவரோட வழிகாட்டுதல் கேட்டிருக்கிறோம். அதை வந்த பிறகு நாம் நிச்சயமாக உங்களுக்கு தகவல் தெரிவிக்கவும். ஏற்கனவே தலைவர் 2 நாட்கள் முன்பாக மாண்புமிகு முதலமைச்சர் சந்தித்து வந்தவர், பத்திரிகையாளர் சந்தித்து வந்தால் எந்த தடை வந்தாலும் இந்த வேல் துள்ளி வரும்னு சொல்லியிருக்காரு. நான் அப்படி சொல்லலைங்க, வேல் வரும் தான் சொல்லியிருக்கேன். அவர்களே, மாநில துறை தலைவர்களே, துரைசாமி அவர்களே, கே எஸ் நரேந்திரன் அவர்களே, எம்என் ராஜா அவர்களே, அறிவுசார் பிரிவுகளுடைய தலைவர் அர்ஜுன்மூர்த்தி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியில் தினந்தோறும் பல்வேறு கட்சியில் இருந்து மக்கள் தலைவர்கள், நிர்வாகிகள் தங்களை இணைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இளைஞர்கள் பெரும்பாலும் ஆயிரக்கணக்கிலே அந்தந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட தலைவர்கள் தலைமையில் இணைந்து கொண்டிருப்பதை நாம் அனைவருமே அறிவோம். அதே போன்று இன்றைக்கும் பல்வேறு இயக்கங்களிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக மாநில தலைவர் முன்பாக இணைத்துக் கொள்வதற்கு அங்கே வருகிட்டு இருக்கிறார்கள். அதிலே ஒவ்வொருவராக நான் நினைக்கிறேன். முதலில் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு பாஸ்கர் அவர்கள் வந்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், சமீபத்தில்
தமிழக பெண்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசிய திருமாவளவன் அவர்கள் ஈரோடு மாவட்டத்திற்கு ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றார். அவருடைய இல்லத்து நண்பருடைய நிகழ்ச்சிக்கு தான் அவர் சென்றார். அப்போதுதான் அங்கே சில பிரச்சனைகள் விடுதலை சிறுத்தை கட்சியினால் ஏற்படுத்தப்பட்டது. அவரே மிஸ்டர் பாஸ்கர் அவர்களே இன்றைக்கு மாநில தலைவர் முருகன் அவர்களுடைய தலைமையில் தங்களை எடுத்துக் கொள்கிறார். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் திரு வி வெங்கடேஷ் அவர்கள் இன்றைக்கு தன்னை பாஜகவிலே மாநில தலைவர் முன்னிலே இணைத்துக் கொள்கிறார். அதே போன்று அவருடன் இணைந்து பணியாற்றும் அன்பு சகோதரர் விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கிய பொறுப்பாளர் எஸ் ஜெகன் அவர்களும் இன்றைக்கு அவரை தன்னை கட்சியில் இணைத்துக் கொள்கிறார். அதே போன்று திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் திரு பாஸ்கரன் அவர்களும் தன்னை கட்சியில் எடுத்துக் கொள்கிறார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய வடசென்னை மாவட்டத்தினுடைய ஓபிசி அணியினுடைய துணைத் தலைவர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களும் தன்னை கட்சியில் இணைத்துக் கொள்கிறார். அவர்களை எல்லாம் தலைவர் அவர்களின் சார்பாக வருக வருக என்று வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். இப்பொழுது ஒவ்வொருவராக தலைவர் அவர்களிடம் உறுப்பினர் அட்டையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட செயலாளர் அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். திரு வி வெங்கடேஷ் அவர்கள் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொள்கிறார். அதே போன்று விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கிய பொறுப்பாளர் எஸ் ஜெகன் அவர்கள் தன்னை தலைவர் அவர்கள் முன்னிலையில் கட்சியில் இணைத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து திரு பாஸ்கரன் அவர்கள் பாஜகவிலே தமிழ்நாடு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் இத்தனை இணைத்துக் கொள்கிறார்.